லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் மாஸ்டர். இந்த படத்தை பார்க்கறதுக்காக விஜய் வெறியர்கள் பல மாதங்களாக காத்துட்ருக்காங்க. மேலும் மாஸ்டர் படத்துக்கு தான் தியேட்டர்களில் முன்னுரிமை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த நிலையில் ஈஸ்வரன் படக்குழுவினரும் பொங்கல் அன்னைக்கு ஈஸ்வரன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் உறுதியாக இருக்காங்க. அதாவது பல மாதங்களாக விஜய் பிரியர்கள் தாறுமாறாக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாஸ்டர் படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் தமிழகத்தின் பெரும்பாலான திரையரங்குகளில் மாஸ்டர் படம் தான் திரையிடப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கான முக்கிய காரணம் காத்திருப்பும் பெரும் முதலீடும் தான். இந்த முடிவால் ஈஸ்வரன், சுல்தான் போன்ற படங்கள் பொங்கல் வெளியீட்டில் இருந்து பின்வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் படக்குழுவினரும் பொங்கல் அன்னைக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. மேலும் ஜனவரி 13ஆம் தேதி தான் மாஸ்டர் திரையிடப்பட இருக்குது. ஆனால் ஜனவரி 15ஆம் தேதி தான் ஈஸ்வரன் படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. எது எப்படியோ மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனால் போதும்னு விஜய் வெறியர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்ருக்காங்க. அதே போல் சிம்பு வெறியர்களும் ஈஸ்வரன் படத்தை எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு வெறி கொண்டு காத்துட்ருக்காங்க. காரணம், 100 கிலோவில் பார்க்குறதுக்கே அங்கிள் மாதிரி இருந்த நம்ம எஸ்டிஆர் 30 கிலோ உடல் எடையை குறைச்சி 70 கிலோவாக மாறி மீண்டும் பழைய மன்மதன் ரேஞ்சுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற முதல் படம் ஈஸ்வரன் தான். அதனால் ஈஸ்வரன் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு ரொம்பவுமே எகிரிச்சுன்னு தான் சொல்லணும். எது எப்படியோ கதை நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் வெற்றி பெறும். இடையில் போன வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பிகில் படத்து கூட கைதி ரிலீஸ் ஆச்சு. கைதியும் வசூலில் ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கைதியுடைய கதை அந்த மாதிரி. அதே மாதிரி சுசீந்திரன் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படங்களை தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதனால் ஈஸ்வரன் படத்துடைய கதையும் சூப்பராக இருக்கும். ஈஸ்வரனும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து சென்டிமெண்ட். கிராமத்து கதைனாவே நம்ம மக்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் ஈஸ்வரன் படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஈஸ்வரன், மாஸ்டர் ரெண்டு திரைப்படமுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள்.